கதை கூட சீக்கிரமா டே அப்ரஸ் பண்ணிக்கலாங்கம்மா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் சார். எங்க குரூப்ல நீங்க சக்கோ பாய் சார். புன்னகை பூவே சிறு பூக்களை நம்ம என்னெல்லாம் பண்ண போறானோ எவ்வளவு நம்பி இருந்தோம். கூட பிறந்த மாதிரி நினைச்சோமே இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. என்ன நடக்குது? ஒரு அக்காடு வைஷ்ணியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங் அப்படின்னா இவர் பேரை சொல்லலாம். எல்லாருமே வந்து இவரை வந்து பேசாத ஊடகமே கிடையாது. நிறைய சோஷியல் மீடியா ட்ரெண்ட் விஷயத்தை இல்லை வந்து ஆக்டருக்கு டஃப் கொடுக்கறதா வந்து இருக்கிற ஒரு ஆக்டர் திவாகர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் திவாகர். வணக்கம்மா. நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஆக்டிங் லைஃப்? ஆ, நல்லா போகுதுமா. யதார்த்தமாக போகுது. ஃபேன் தொல்லைங்க தாங்க முடியலையோ? கண்டிப்பாம்மா. ரசிகர்கள் பட்டாளத்தை இயற்கையாக சம்பாரிச்சிருக்கோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திரையில் போய் தான் ஃபேன்ஸை சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அது போகிறதுக்கு முன்னாடியே மக்கள்கிட்ட இவ்வளோ செல்வாக்கை நம்ம சம்பாரிச்சிருக்கோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ரசிகர்கள் வெறியர்களாகவும் இருக்காங்கம்மா. போன வாரம் சென்னை கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கப்ப 11:10 ட்ரெயின், அதை விட்டால் லாஸ்ட் ட்ரெயின் இல்லை. கிட்டத்தட்ட பசங்க ரவுண்டு கட்டி செல்ஃபி எடுக்கணும்னு கத்தி அப்படியே டைம் ஆகி அந்த ட்ரெயினை விட்டுட்டு அப்புறம் 12 மணிக்கு விடுற ட்ரெயினில் வந்தேன். என்னைக்காச்சும் ஏன்டா இவ்வளோ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி வர்றப்ப ட்ரெயினை விடுறப்பலாம் கஷ்டமாக இருந்துச்சுமா. என்ன ட்ரெயினை விடுறப்ப அந்த ட்ரெயினில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நிஜாமுதீன் ட்ரெயினை பிடிச்சி ரொம்ப ரஷ்ஷாக நின்றுக்கிட்டே வந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ட்டு நிறைய ஃப்ரீடம்லாம் ஸ்பாயில் ஆகுது. நம்ம நிற்கிறப்ப ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, கடையில் ஏதாவது வாங்குறப்ப நேராக வந்து செல்ஃபி எடுக்கிறது அது ஒரு கூட்டம் வைங்க. அது போக வந்து நிற்கிறப்ப நடக்கிறப்ப ஒரு ப்ரைவேசியே இல்லாமல் இருக்குமா. எந்த இடத்துல போனாலும் ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அது சந்தோஷம் தான். அதுக்காக நான் மாஸ்க் போட்டு மறைக்கலை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பப்ளிசிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு, அதை ஏன் நம்ம மாஸ்க் போட்டு மறைக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். பட் அது ஒரு சில விஷயங்களில் நம்ம அவசரமாக போகிறப்ப டைமு ஷெடியூலு இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிறப்ப பேஷண்ட்டுக்கு அவசரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்து 4 பேர் மதுரையெல்லாம் ரவுண்ட் கட்டுறப்ப அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. அம்மா எமர்ஜென்சியாக பேஷண்ட் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் பண்ணாலும் அண்ணே எனக்கு செல்பினே இங்கே செல்பினே அந்த செல்பினே எங்களை திருப்பி அதே நடிச்சு காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமஸ் சிச்சுவேஷனால எனக்காச்சும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்கா? திடீர்னு யாராச்சும் ஆபத்துன்றதை விடமா ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இன்டர்வியூவில் நிறைய கொடுத்துட்டோம், ரீல்ஸ்லாம் நடிச்சு காட்டுறோம், திருப்பி திருப்பி ஒரே சீன் எத்தனை விட நடிச்சு காமிக்கிறது. அப்போ அண்ணா அதை நடிச்சு காட்டுங்க, இதை நடிச்சு காட்டுங்கன்னு அவங்க ஒரு பாசத்தில் பிரியத்தில் கேட்குறாங்க. நம்மளும் சாதாரண ஹியூமன் பீயிங் தானே. ஒரு பக்கம் பேச பார்க்க போனோம், ஒரு பக்கம் நம்ம கடைக்கு வந்துருப்போம், வீட்டில் அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா, அதையும் மீறி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் திவாகர் வந்து விஜய் சேதுபதிக்கு இணையாக பேசுறது, சிம்புக்கு தனுஷ்கெல்லாம் இணையாக பேசுகிறாங்க, இது ஏற்றுக்கிறீங்களா? இது ஓகே தான், ஆமாம், நான் இவங்களுக்கு இணை அப்படின்னு எண்ணம் வந்திருக்கா உங்களுக்கு? மக்கள் திருப்பே மகேஷன் திருப்போமா. உண்மையிலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆக்டிங்ன்றது ஆக்டர்ஸ்க்கே தெரியுமா, அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்போம். இந்த பையன் எவ்வளோ அழகாக நடிக்கிறான் பாருங்க. கம்பாரிசன் ஓகேவா இருக்கு உங்களுக்கு? மக்கள் கொடுத்த கம்பாரிசன் தான்மா. நம்ம போய் வந்து யாரையும் கம்பேர் பண்ணியோ போடலை. ஏன் அடுத்த சிவாஜி கணேசன் நடிக்கிற திலகம்னு கொடுத்தது கூட மக்கள் கொடுத்த பட்டம் தான். நம்ம எல்லாம் எங்க ஹீரோஸோட கம்பேர் பண்ண தான் நினைப்போம். எல்லாரோட ஆசையும் அப்படி தான் இருக்கும், எல்லாரோட டேஸ்ட்டும். சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்ணுறது யாருமே விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் மக்கள் கொடுத்த பட்டம். என்னோட கிளைம்ஸே நிறைய பேருமா, அந்த ஃபேஸ் வந்து சிவாஜி கணேசன் லுக் இருக்குது உங்களுக்கு, முகபாவனைகள், அந்த பாடி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரு. அவர் வந்து ரொம்ப லீனாக ஒல்லியெல்லாம் இருக்க மாட்டார், உங்களை மாதிரி தான் கொஞ்சம் சவுட்டாக இருப்பார். அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் மக்களாக சொன்னதுமா. அதுக்கப்புறம் தான் நான் வடவன்னு போட ஆரம்பித்தேன். எந்த பேருமே நானும் எனக்கு வச்சுக்கிட்டது கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஆல்பம் சாங்கில் பண்ணதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றாங்க, அதுவுமே நான் எதிர்பார்க்கல தான். மக்களாக கொடுத்த பட்டங்கள் மாதிரி. ஓகே, திவாகர் வந்து அவருக்கு இந்த பேர் வச்சா திவாகருக்கு செட் ஆகும், இப்படி கூப்பிடுங்கன்னு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கா? இளைய தளபதி, அல்டிமேட் ஸ்டார், அப்படி ஆசை இல்லாமா? உண்மையை சொல்லவா, நேச்சுரலாக வர பப்ளிசிட்டி தான் நிலைக்குமா. இதை பண்ணி ஆகணும், இதை இது பண்ணணும் அப்படின்றதான் சினிமா ஃபீல்டே ஒரு கேம்லிங் மாதிரி தான்.
இயற்கையாக கடவுள் கொடுத்து பார்த்து கொடுக்குறதா நிற்குமே தவிர, நம்மளாக வந்து பார்த்திங்கன்னா மக்களாக ஒரு ஸ்டார்னு வச்சு வாட்டர்மலன் ஸ்டார்ன்றது நானே எதிர்பார்க்கல. ப்ராமிஸாக சொல்கிறேன், பேஷன் பார்க்க போனேன், வாட்டர்மலன் சேன் யதார்த்தமாக பண்ணேன், அது இவ்வளோ ஹிட் ஆகும் நானே எதிர்பார்க்கல. கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, இப்போ மூணு தனுஷ் பண்ணேன்ல, அன்னியன் பண்ணேன்ல, அதெல்லாம் பப்ளிக் நல்லா பப்ளிசிட்டி ஆகும் நம்மளுக்கு தெரியும். வாட்டர்மலன் நான் எதிரே பார்க்கவே இல்லை. சஞ்சய் ராமசாமி, ஆமாம், சஞ்சய் ராமசாமி வந்து எதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் மக்கள் சொல்கிறது வந்து என்னன்னா, நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், என்னப்பா இது காமெடியாக தெரியுதா இல்லை இது என்ன தெரியுதுன்னு கூட நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு தான் நாங்கள் அடிமை. அந்த வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மலன் சாப்பிட்றீங்க, அந்த சிரிப்பு, கூட எடுத்துக்கலாம், அது ஒரு மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதை தான் மக்கள் இது பண்ணிட்டாங்க. அப்போ இயற்கையாக கிடைச்ச பேர், செயற்கையாக வந்து நான் ரஜினிகாந்த் ஆகணும். நிறைய பேர் இளைஞர்கள் அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கம்மா, நான் ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும், நான் ப்ளஸ் ஒன்லேயே படி இதுக்காக படிப்பு விட்டுட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குறதான் கொடுக்கும். சினிமான்றது ஒரு கேம்லிங் தான். மாணவர்கள் வந்து படிச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் உறுப்பேடுறது, ப்ரொஃபஷனல் இது பண்ணுறது. நானாம் ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபேமஸானவங்க, ஃபிசியோதெரப்பியில் நான் ஒரு கிங்கு, நல்லா சம்பாதிக்கிறோம், அதே சமயத்தில் ஆக்டிங்கை காட்டுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. நிறைய பேர் நான் கரெக்டாக இருக்கேன், என்னோட கோலில் நான் போய் சான்ஸ் தேடுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது வருது வாய்ப்புகள். என்னென்ன வாய்ப்புகள் வந்துருக்கு இது வரைக்கும்? நிறைய வந்துச்சுமா, சிலருக்கு வந்து சம்பளம் பத்தலை, சில கம்பெனிகள் வந்து உங்களை மாதிரி நிறைய ஆங்கர்ஸ் என்ற சொன்னது உப்மா கம்பெனியாமில், உப்மா கம்பெனினா படம் எடுப்பாங்களாம் படம் வராதான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, அதுக்கெலாம் நான் ஒத்துக்கல, ஏன்னா வேஸ்ட் ஆஃப் த டைம். திவாகருடைய இந்த சினிமாவுக்கு கூப்பிட்டா அவங்க பேசுகிற சம்பளம் எவ்வளோ தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லாமா, ஓரளவு ஏதாவது நம்மளுக்குன்னு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும், ஒரு 10 வருஷம் நம்ம இதிலேயே சம்பாரிச்சு பழகிருக்கோம், நம்மளுக்குன்னு கமிட்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்றாப்பிலே நம்ம வாழ்ந்து பழகிருப்போம். ஸோ அது அதை ஈக்குவல் பண்ணுற லெவலாவது ஓரளவு வரணும் இல்லையா. ஓகே, அது எந்த லெவல், அது அது மாதிரி ஏதாச்சும் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே அது திவாகருக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் பேச முடியாதுமா. பட் நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு நாளைக்கே என்னோடய ஃபிசியோதெரப்பி ப்ரொஃபஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5000 வைங்க, 5-3 ஆகலாம், 4 ஆகலாம், அப்படியே மாறி மாறி இருக்கும். நீங்கள் கரெக்டாக சொல்ல வேண்டாம், நான் ஒரு கெஸ் பண்ணுறேன், 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். லட்சக்கணக்கா இல்லை 1000 கணக்கு அப்படி இல்லாமா, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 5 இருக்கும், ஒரு நாளைக்கு 3 இருக்கும், ஒரு நாளைக்கு 4 இருக்கும். உங்களுக்கு வந்து 4 எல்லா 3000 பர் டே நான் சொல்லாருமா, 3000, 4000, 5000. நேர்மையான உழைப்புன்னு கூட வைங்களேன், ஒரு பேஷன்ஸ் பார்த்து இது பண்ணி வர நேர்மையான ஒரு உழைப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னு வைங்களே, அதை விட கூடவும் வாய்ப்பு இருக்குது, அதோட குறையும். பட் பெர்மனெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ணுற டீல்ஸ்ல எல்லாம் எல்லாமே வந்து ஹீரோ கேட்டகரியாக எடுத்து பண்ணுறீங்க. திவாகர் இப்போ படத்தில் சான்சர்னா ஹீரோ கேட்டகரி மட்டும் தான் தேடுவாரா, இல்லை எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் பண்ணுவாரா? அதாவது நம்ம நேச்சராக இருக்கணுமா, வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு. பாவம் நிறைய இளைஞர்கள் ஆரம்பத்தில் என்ன கேரக்டர் கிடைச்சாலும், ஆனால் பட் அதையும் மீறி நம்மளை மக்கள் வைக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுதான் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குமா. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் கேரக்டரா, ஒரு படத்தில் நெகட்டிவ் கேரக்டர்னு கூப்பிட்டாங்க உங்களை. நாங்கள் இப்படி வச்சு பார்த்துட்டு திவாகர்னா நாங்கள் இப்படி தான் பார்த்துட்டு, இன்னசென்ட்டு ஒரு நேர்மையானவர் இப்படிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி பார்க்க எங்களுக்கு மனசில்ல, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சரி ஓகே, அதை விட்டுருவோம். இன்னும் சில பேர்மா டேரக்டர் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்பயே, நீ எந்த கேரக்டர்லாம் ஒத்துக்குருவீங்களான்னாங்க. ஓ, நம்ம அந்தளவு வளர்ந்துட்டோமோன்னு மனசுக்குள்ளே நினைப்பேன். அதனால் ஒன்றும் இல்லைமா, ஜெய் சேதுபதி சாரே முகத்தை காமிச்சிட்டு போனார், ரஜினிகாந்த் சாரே முகத்தை காமிச்சிட்டு போனார். அது ஓப்பனாக சொல்கிறேம்மா, சினிமா ஃபீல்டுறது கேம்லிங் தான், முகத்தை காமிப்போம், வர்ற வாய்ப்பு, அவங்க நேரம் நல்லா இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நெகட்டிவ் ஷேட் வந்தால் பண்ணுவார் அது மகர்? பண்ணலாமா, பெரிய பெரிய நடிகரே பண்ணுறாங்க, அப்போ நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஏச்சு ஆசை இருக்கா இவருக்கு நெகட்டிவ் பண்ணுறதா இருந்தால் நம்ம இவருக்கு பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி திவாகருக்கு வந்து யார் மேலே ஆசை, இவருக்கு நான் நெகட்டிவ் பண்ணணும் எனக்கு கரெக்டாக. விஜய் சேதுபதி சாருக்கும் விஜய் சாருக்கும் நல்லா இது, விஜய் சாருக்கும் நல்லா இருந்துச்சு மாஸ்டர் படத்தில். விஜய் சாருக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா முடிஞ்சிருச்சு. இல்லை ஜென்ரலாக சொல்ல வரேன், அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி விஜய் சேதுபதி சாருக்கே நம்ம நெகட்டிவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் கூட ஈக்குவலாக இருக்கும்ன்றீங்க, உங்களுடைய ஸ்பேஸும் அவருடைய ஸ்பேஸும் நெகட்டிவாக. ஆமாம், ஏன் அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருப்பாங்கம்மா, எங்கள் அம்மாவே கூட சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி சாங்ஸ் தான் எடுத்து பண்ணுற, அதெல்லாம் உனக்கு செட் ஆகணும். ஓகே, ஜென்ரலாக அவங்களோட கான்செப்ட் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணும், உனக்கு கொஞ்சம் செட் ஆகும். அவருமே ஆள் கொஞ்சம் நல்லா இதாக, ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப லீனாக தான் இருப்பார், இப்போதான் ஆள் கொஞ்சம் நல்லா சவுட்டாக இருப்பார். டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வேலையை தாண்டி வந்து இந்த ஆக்டிங்க்காக வந்து என்னென்ன மெனக்கிட்றீங்க? ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேம்மா, நாம என்ன அப்படியே கேமரா பிடிக்கிறோம், நடிக்கிறோம், போடுறோம், அப்படியே ஓடுறோம், அவ்வளோதான். நேச்சுரல் ஆக்டிங் தான், நேச்சுரல் ஆக்டிங் தான், அதுதான். நம்ம அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு பப்ளிசிட்டி ஆயிருக்கும். ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் மதுரையிலேருந்து சென்னைக்கு நான் வரேன்னா அதை எடுத்து போட்டாலே எவ்வளோ வீஸ் போதுன்னு பாருங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டால் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். அந்த இயற்கையை தான் மக்கள் ரசிக்கிறாங்க. ரொம்ப எடிட்டோ அதுவோ, என்னோட வீடியோ எடிட் பண்ணி போட்டது எல்லாமே பசங்க எடிட் பண்ணி எனக்கு அமிச்சது, அல்லது நான் பார்த்ததை டவுன்லோட் பண்ணி போட்டுருந்தா அதை எல்லாமே எடிட்டு. ஓகே, ஃபேன்ஸ் உருவாகும் போதே வந்து ஹீரோஸ்க்கு ஒரு கேட்டகரியில் சேர்ப்பாங்க, சாக்லேட் ஹீரோ இல்லை சாக்லேட் பாயாக இருப்பார், இல்லை ரக்கட் ஹீரோவாக இருப்பார், இல்லை நெகட்டிவ் ஷேட் இருந்து விரும்புகிற ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கும். திவாகருக்கு அது மாதிரி வந்து சாக்லேட் பாயாக பார்க்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவர் அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்கம்மா. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்டர்வியூ எடுத்த பொண்ணே, சார் எங்கள் குரூப்பில் நீங்கள் சக்கோ பாய் சார்,
அது பொண்ணு சொல்கிறப்பே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொமான்டிக் சாங்ஸ்லாம் நிறைய பண்ணுறோம்மா, அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டங்களே இருக்குது. பெண்கள் ரசிகைகள் தான் ஜாஸ்தி, அதை நல்லா ஒரு இதாக பண்ணுறோம் இல்லையா. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டு ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களை நம்ம பண்ணுற அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்குது, ஆக்ஷனாக டைலாக் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்லா இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையுமே மக்கள் ரசிக்கிறாங்க. அதுதான் காமெடி பண்ணாலும் நல்லாயிருக்கும். காமெடி எடுத்து பண்ணியிருக்கேம்மா, வடிவேல் சார் காமெடி இருக்குல்ல, அதில் டே கூட சீக்கு வா டே அப்ரஸ் எடுக்கலாங்க வா படித்தாதடா அப்படின்னு, அதுவும் நம்மளுக்கு செட் ஆகும். காமெடியும் செட் ஆகும், ஒரு ஹீரோயிசம் பண்ணால் இதுவும் செட் ஆகும், ரொமான்டிக் சாங்ஸ் பண்ணாலும் எல்லா பக்கமே இப்போ நம்ம ரவுண்டு கட்டி தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக டான்ஸ் நம்மளுக்கு சுமாராக தான் தெரியும், அதெல்லாம் பண்ணு. சுமாராக போடுற ஸ்டெப்பை கூட பிச்சு உதறா இருப்பா வாட்டர்மெலன் சாங்கில் அந்த ஆல்பமில். ஆமாம், அதெல்லாம் அந்தது இல்லாமல் சில ஸ்டெப்ஸு நான் ஆரம்பத்தில் வாட்டர் மெலன் சாப்பிட்ட வீடியோக்கு முன்னாடி 3 வருஷம் குத்த வச்ச பொட்டவங்களின்னு ஒரு சாங்ஸ் இருக்குது, அதில் பண்ணி அதில் ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருப்பேன், அது மில்லியன் வியூஸ் அடிச்சிருப்பாருங்க. அப்போவே எனக்கு மில்லியன் வியூஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் தீபாவளி அப்போயே. அதான் நிறைய பேர் உன்னிப்பாக கவனிக்கிறதுலாமா, இது தான் நான் வந்து எனக்கு கிடையாது. அப்போவே நல்லா ஃபேமஸ் நாள் ஆக ஆக அசுறு வளர்ச்சி ஆகி இப்போ இந்த லெவலில் நிற்கிது. அப்போவே மில்லியன் வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாங்கம்மா. அப்படியே போக 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் ரசிக்கிற லெவல் வந்துட்டாங்க, அது கடவுள் கொடுக்குற வரோம். திவாகருக்கு எல்லாருமே வந்து ஆக்டிங் டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் அது மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மற்றவங்க மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த அச்சம் அது மாதிரி இல்லாமல் வந்து நான் சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அடுத்து வந்து படத்துக்கு தான் போக போறீங்க அப்படின்னா வந்து டேரக்டர் சிச்சுவேஷனாக தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணி பண்ணணும். அது மாதிரி நான் சில சிச்சுவேஷன் சொல்கிறேன், அதுக்கு உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, யாரோ தேடிட்டே போறீங்க, உங்களுடைய காதலியை தேடிட்டு போறீங்க, அந்த காதலியை ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான், கிட்ட போய் பாக்குறீங்க, யாரா கடத்தினதுன்னு பார்த்தா உங்க அப்பா தான் கடத்தி வச்சிருக்காரு. அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நான் நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கலையா? இவ்வளவுதானா? நிறைய இருக்குமா, சும்மா அது ஒரு சாம்பிள். சரிமா, சிச்சுவேஷன் செங்கிட்டே நிறைய இருக்கு, அது உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் உங்களால் வந்து பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய நண்பன் கூட சேர்ந்து, திடீர்னு அவன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான். நீங்கள் போய் பார்க்குறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பேங்க்கில் போய் பார்க்குறீங்க, அந்த இடத்துல போய் பார்க்குறீங்க, நாமம் வரைஞ்சி உங்கள் பேரை போட்டுட்டான், யாரையோ நம்பாதடா அப்படின்ற ஒரு டைட்டில் மட்டும் இருக்குது, சதுரங்க வேட்டை மாதிரி ஏமாந்த தருணம். அப்போ உங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்கும்? அவனை எவ்வளவு நம்பியிருந்தோம், கூட பிறந்த மாதிரி நினச்சோமே, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, ஐயோ சிக்ஸ், இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு, ஐயோ இந்த வெயிலையும் மழையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்ததே. உங்கள்கிட்ட இருந்து ரொமான்டிக்கை வந்து எல்லாருமே விரும்பிட்டே இருப்பாங்க. இப்போ கொடுக்குற சிச்சுவேஷன் ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷன். நீங்கள் ரொம்ப நாளாக 1 வருஷமாக ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு நீங்கள் பார்க்கறது தெரியவே தெரியாது, நீங்கள் லவ் பண்ணுறது தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணும் உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா, அந்த 1 வருஷம் அது உங்களுக்கு தெரியாது. திடீர்னு அந்த பொண்ணே வந்து ப்ரொபோஸ் பண்ணுறா, அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இது வந்து இந்த படம் மாதிரி இருக்குல்லே, சொல்லத்தான் எனக்கு சொல்லாம தவிக்கி, அந்த மாதிரி அந்த படத்தில் வர மாதிரி தான் சொல்கிறீங்க. திவாகர் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் பண்ணுவாங்க, அதாவது கடைசியில் வந்து 2 பேரும் மீட் பண்ணால் எப்படி இருக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இத்தனை நாள் இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், பட் கடவுள் நம்மளை ஒன்று சேர்த்துட்டாரு, அது மீறி ஒரு பவர் இருக்குது, உன்னை அவ்வளோ எனக்கு பிடிக்கும், ஸோ இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், காலம் பிரித்து வச்சுச்சு, இப்போ ஒன்று சேர்த்துட்டோம், ஸோ இந்த லைஃப்பை என்னால் மறக்கவே முடியாது. ஓகே, நல்லா இருந்தது. கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னைக்காச்சும் திவாகர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரா, இல்லை நம்ம ஏன் இந்த இப்படி வந்தோம், இல்லை இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வேண்டாம், நிறைய பேர் நம்மளை பற்றி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படி நினச்சிருக்கீங்களா? ட்ரோல்ன்றது நம்மளை வந்து யாரும் நம்மளை எடுத்து மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, நடிகர்களே அப்படி தானே டெவலப் பண்ணாங்க, அதுதான் உண்மையான விஷயம். ரஜினிகாந்த் சார் பண்ணாத ட்ரோலா, அவரெல்லாம் அவ்வளோ ட்ரோல், எல்லாருமே ட்ரோல் பண்ணி வந்தாங்க, அதே கேட்டகரியில் நம்மளுக்கும் அதிகமான ட்ரோல் கிடைக்குது, அதை பற்றி நான் இன்றைக்கி கவலைப்பட்டதும் இல்லை. இன்னொன்று, இதெல்லாம் வந்து நான் புதுசாக அனுபவிக்கலப்பா, ஸ்கூல் லைஃப்லேருந்தே அனுபவிச்சிட்டோம், ஸ்டேஜ் ஏறிட்டோம், நடிக்க தெரியாதவங்களும் நிறைய பேர் நடிக்க வச்சிட்டோம், காலேஜ் லைஃப்பில் பண்ணிட்டோம், இன்டர் காலேஜ் வீட்டில் போயிட்டோம், ரோட்டரி கிளப் ஆஃப் நான் சேலத்தில் படித்தேன்ப்பா, சேலம் மிட் டவுன்ட்டு, ஸோ நிறைய பேர் அப்போவே நம்ம அட்ராக்ஷன் பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற திறமை தானே. அது வந்து என்னென்னா 5000 பேர் 10000 பேருக்குள்ள இருந்தது, இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட அதை பண்ணி கட்டுறப்ப அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஆக்டிங் ஃபீல்டுக்கு வரலாமல் ஏன் வந்து மருத்துவம் தேடி போனீங்க? சூப்பர் கொஸ்டின்ப்பா, அதான் நான் ஏற்கனவே நிறைய டைம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டேன், சினிமான்றது ஒரு கேம்லிங், எல்லாருக்கும் அது வாட்ச் கொடுக்காது. ஓகேங்களா, நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு கிளினிக் வச்சோம் சம்பாதிப்போம் அப்படின்னு நினைப்போமா, சினிமாவுக்கு நான் சான்ஸ் தேட போகிறேன், ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கேன், யார் பொண்ணு கொடுப்பா உங்களுக்கு, என்ன சொல்ல வருது, லைஃப் எப்படி போ,
யாருமே ஒரு ரிலேஷனே பண்ணாங்க. அவன் மாதிரி படித்து முடிச்சுட்டு ஒரு கிளினிக் வைக்காமல் ஒன்றும் வைக்காமல் அவங்க சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரலமா, ஒரு படித்து முடிச்சோமா ஒரு இடத்துல இது வந்து நிரந்தரம் இல்லையா. ஒரு நாளைக்கு படித்து முடிச்சு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு வந்தப்போ, அதே ஏதோ 2000 ரூபா சம்பாதிக்கணும்னு தோணுச்சு, அப்படியே நாளாக 5000 ரூபா சம்பாதிக்கணும்னு தோணுச்சு. அடுத்து இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டி பிளான் அந்த ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்குமா, இடம்லாம் வாங்கி போட்டிருக்கேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன். ஸோ நல்ல அச்சீவ்மெண்ட் தானே அதெல்லாம். 2010 கோர்ஸ் முடித்தேன், 2014 இடம் வாங்கினேன், 2015 வீடு கட்டினோம், மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் 2016 கட்டினேன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக ஒரு இடம்லாம் வாங்கி போட்டிருக்கோம். எல்லாமே கடினமான உழைப்புமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நிரந்தரமாக இருக்கும். இது சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்குன்னு வெளியில் வர்றதுக்குன்னு கடவுள் ஒரு நேரம் வச்சுருப்பாருமா, அப்போ தான் அது வந்து வெளியில் நம்மளுக்கு மீறி கடவுள் கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, அது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் இப்போ தான் வந்திருக்கு மேலே. இப்போயுமே நான் விரும்பி வரல இல்லை, நான் வந்து வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன்மா 2019 வரைக்கும். 2019 தான் யதார்த்தமாக நான் அந்த ஃபோனை வாங்குறேன், ஏன்னா பேஷண்ட்டு வீடு, இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. கழுது கெட்டால் குட்டிச்சவர்ன்ற மாதிரி கிளினிக்கு, பேஷண்ட்டு வீடு, தீபாவளி பொங்கல், எவ்வளோ மழை பெஞ்சாலும், எவ்வளோ குரல் அடித்தாலும், தலையடித்தாலும், காய்ச்சல் வந்தாலும், கீழே விழுந்து ரத்தமே உடஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பேஷண்ட் பார்க்க ஓடுவேம்மா. அதெல்லாம் உண்மை நான் சொல்கிறேன். கீழே வண்டியில் தானே டூ வீலரில் தானே ஃபிசியோதெரபிஸ்டோட லைஃப் தெரியும்ல, பேஷண்ட்டோட வீட்டுக்கே பண்ண போவோமா, கீழே விழுந்து சரைச்சு பிளட் ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், அதேமாரி எந்திரிச்சு ஓடுவோம். எங்கள் ஊர் பக்கம் பா மஞ்சள் விரட்டுன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் விரட்டுன்னா ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு பண்ணால் அடக்குனாங்கன்னா காலையை வயிற்றில் குத்தி குடல் கீழே விழுவோமா, அதை எடுத்து வயிற்றுக்குள்ளே அள்ளி போட்டு இப்படியே ஓடுவாங்க மஞ்சள், அவ்வளோ வெறித்தனமாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோட ஒர்க்கு இருந்துச்சுமா, கீழே ஒரு பக்கம் பிளட் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும், டிடி போடணும்னு நினைப்போறாது, ஏன்னா பேஷண்ட்கிட்ட நான் அந்த மாதிரி கீழே விழுந்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது டக்குன்னு, ஏன்னா போகிறது லேட்டு, சொன்ன டைமுக்கு போக முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி லைஃப் ரொம்ப இதாகவே ஓடிக்கிட்டு இருந்துச்சுமா. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த லைஃப், ஃபிசியோதெரபி லைஃப்ன்றது. அப்போ அதுக்கு உண்டான ரெக்கக்னேஷனும் நம்மளுக்கு வந்துச்சு. அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் என் லைஃப் இருந்துச்சு. 2019 தான் வாட்ஸ்அப் பேஷண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு யதார்த்தமாக வாங்கினேன். அப்போ தான் ஃபேஸ்புக்கை லேசாக யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் வந்து அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்தோம். இதெல்லாம் கடவுள் கொடுத்த நேச்சுரலான பப்ளிசிட்டிமா, நான் விரும்பி எதையுமே செய்யவே இல்லை. எது தோணுச்சு வந்து ரீல்ஸ் பண்ணி நம்ம போடலாம், நான் ஆல்ரெடி எல்லாமே சூப்பராக பண்ணுவேன் இல்லாமா. அப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வீடியோவும் என்னோட ஸ்பீச் வீடியோ ஸ்பீச்சும் நல்லா பண்ணுவேன்மா. ஸ்கூல் லைஃப்பில் மோன் ஆக்டிங் தனி நடிப்புனா நிறைய பரிசு வாங்குவேன், பேச்சு போட்டிலையும் வாங்குவேன், காலேஜ்லேயும் அப்படி தான். ஸோ அந்த மோன் ஆக்டிங்கு ஸ்பீச்சு இதெல்லாம் சும்மா ஃபேஸ்புக்கில் ஃபீட் நியூஸ் ஃபீடில் போட்டுக்கிட்டு இருக்கேன், ரீல்ஸ் ஆப்ஷன் யதார்த்தமாக காட்டுது. காட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ரீல்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணேன், அது நல்ல ஹிட்டு, எல்லாருமா பார்க்க ஆரம்பித்தாங்க, ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் என்னை வந்து டாக்டர்ஸு, நர்ஸஸு, ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்க தான் ஃபாலோ பண்ணாங்கப்பா, பப்ளிக் அதிகமாக தெரியாது. இன்ஸ்டாவில் போடுறப்ப தான் பப்ளிக் கண்ணில் படுது, பப்ளிக் கண்ணில் படுத்தோன்னே யார் அவர் நல்லா பண்ணுறாரு, அப்படி அப்படியே வந்ததாம்மா. ஓப்பனாக சொல்லுவாம்மா நிறைய ஆப்ஷனை எனக்கு இன்ஸ்டாகிராமில் கொடுத்தாங்க, ப்ளூடிக் ஒருவதுக்கு காசு பே பண்ணால் வியூவர்ஸ்லாம் வருமாம்ல, அதெல்லாம் எதுவுமே இப்போ கூட நிறைய பேர் நேச்சுரல் வியூவர்ஸ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நேச்சுரல் வியூவர்ஸ் தான் பாருங்கள். அதையும் ஒருத்தவங்க நிறைய பேர் சிரிப்பாங்க, ஒரு ஹேஷ்டேக் கிடையாது, ஒரு இது கிடையாது, சும்மா நீங்கள் போட்டு விட்றீங்க டக்கு 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 டக்குன்னு ஏறுது, மில்லியன் வியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் வந்து இது நேச்சுரல் பப்ளிசிட்டிமா, இது கடவுள் கொடுத்தது. கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, அவர் கடவுளாக பார்த்து என்றைக்கு பப்ளிசிட்டி ஆகும்னு சொன்னால் அன்றைக்கி தான் பப்ளிசிட்டி ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தையாக ரெட்டையாக வாழ முடியாதுமா. படித்து முடிச்சுமா என்னோட கிளினிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணனா அது என்றைக்குமே எனக்கு நிரந்தரம். திவாகர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டில் இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரே மாதிரி தான் நான் இருக்கேன். இது என்ன ஃபேமஸ், நம்ம வேலை பார்த்தா நம்மளுக்கு சாப்பாடு இல்லை. இப்போ போராட்டத்தெல்லாம் வந்து உங்கள் வீட்டாரோ அது மாதிரிலாம் போகும்போது திவாகருடைய மனைவியா தேவருடைய பசங்களா அப்படின்னு வந்து மாறி இருக்கும்ல. இப்போ நீங்கள் வர சிங்கிளாக தான் இருக்கேம்மா, இப்போ சிங்கிளாக தான் இருக்கேன். அம்மா அப்பாவுக்கு பெருமை இருக்கும், அப்பா அம்மாவுக்கு பெருமையாக தான் இருக்கும், அப்போவே பெருமையாக தான் இருக்கும்மா. ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் நல்ல பேர் தான் சம்பாரிச்சு வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஊராக நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 12-13 வருஷம் எல்லா ஊர்லேயுமே அங்கே ஒரு 2 ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை பார்த்துருப்போம், அங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல பேர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அப்படி வரணும் கிடையாது, அப்போவே எல்லா பக்கமும் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டோமா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லா பேருக்குமே என்னோடய பேஷண்ட்ஸே திருப்பி பார்க்குற லெவல் ஆயிடுச்சு. சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் முடிச்சோடனே அவங்களும் மறந்துடுவாங்க, நாங்களும் மறந்துடுவோம்மா. இப்போ எல்லாருக்குமே திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் நிறைய வருது அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம், என்ன நடக்குது? சோசியல் மீடியாவை பார்த்தாலும் யாரும் கெஸ் பண்ண முடியாதுமா. அப்போ நம்ம அப்படி கெஸ் பண்ணாலுமே மெசேஜஸ் வருது இன்பாக்ஸ்க்கு, அது அவங்ககிட்ட நம்ம பழகணும் இல்லையா, பழகணும், அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். பார்த்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மெசேஜ் சாட்லாம் யாரோட கேரக்டரையும் நம்ம அசஸ் பண்ணவே முடியாது, அது ஒரு பெரிய ப்ராசஸ்மா. சரி பார்ப்போம், அப்படியும் உங்களுக்கு வரணும்னு கடவுள் விதி இருந்துச்சுன்னா வரதான் செய்யும். சாட் வருது ஆனால் கல்யாண ப்ரொபோசலுக்கு, கல்யாண ப்ரொபோசல் இல்லைம்மா, இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க கல்யாண ப்ரொபோசல்ன்ற அவங்க லவ் ப்ரொபோசல் அது மாதிரி லவ் ப்ரொபோசல்னு சொல்ல முடியாதுமா. ஒரு பெண்ணு ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறாங்கன்றக்காக நம்ம அப்படியும் எடுத்துக்கக்கூடாது, அவங்க மனசில் தோணுனா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம திருப்பி கமெண்ட் பண்ணுறோம், அவ்வளோ. ஓகே ஓகே, அப்போ சீக்கிரம் வந்து திவாகருடைய திருமணத்துக்கு வந்து நாங்கள் காத்திருக்கோம், எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த திருமணத்தில் வந்து இருக்கும் போது நடிகர் திவாகராக மாறுறதுக்கு நாங்கள் வாழ்த்து கண்டிப்பாக. உன் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி.